ஹலோ கைஸ், இன்னி நம்ம பார்க்க போற அனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் 9 தான். மறக்காம கீழ லைக் பண்றங்க. அப்படி நீங்க மத்த எபிசோட்லாம் பார்க்கலையா, பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் உள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே செக்கி வந்து நூலை வச்சு அங்க நெட்டிங் பண்ணிருக்கான். அதாவது என்னன்னா, அவன் வந்து நூலை வச்சு அங்க தச்சுன்னு இருக்கான், ஏதோ ஒன்னு உருவாக்கின்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகமும் யோசிக்கிறான், நான் வந்து முதல் முறையா ஒரு பையன் வந்து இதெல்லாம் பண்ணின்னு நான் பார்த்துன்னு இருக்கேன். அதுவும் சாதாரணமான டைம்னா கூட ஓகே, அதுவும் இப்ப கிளாஸ் டைம்லயும் வந்து பண்ணிருக்கான். ஆனா பைப்புளைக்கு தெரியல இந்த மாதிரி அவன் யாரு முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்கான்னு. ஏன்னா என்கிட்ட இதுக்கான செகண்ட் கிரேடுக்கான சர்டிபிகேட்டும் இருக்கு. இதுக்கப்புறம் அவளும் அங்க பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இந்த மாதிரி அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும் போதே அவ வந்து அப்பயே நிறையவே தச்சிருக்கா, நிறைய பொம்மைகள், நிறையவே ட்ரெஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு, நெய்பர்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவ கிஃப்டாவும் தந்திருக்கா. இவ வந்து இந்த வேலையில எவ்வளவு டேலண்டட் ஆனவனா, இந்த மாதிரி அங்க இருக்க யாராலையுமே நம்ப முடியாது, இந்த மாதிரி இந்த வேலையை பண்ணது இந்த சின்ன பொண்ணா அப்படின்னு. இதுக்கப்புறம் அவளும் மனசுல யோசிக்கிறா, ஹே செக்கி, நீ ஒண்டி இதை சரியா பண்ணலன்னு புரியுது. அவளுக்கு ஒரு சைடாவும் அந்த கேப்டஸ் பொம்மை கூட விளாடணும்னு ரொம்பவும் ஆசையா இருக்கு. இதனாலயே அவளும் அங்க ஆசையா அப்படியே அதை தோடலான்னு போவ. இதை பாக்குற செக்கிக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் வந்து அவசர அவசரமா அதை வந்து கைட்டி விட்டுறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோ வந்து அங்க உறைஞ்சு போய் நிக்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கும் அங்க பயங்கரமா கோவது, இவன் வந்து எப்படி இப்படி பண்ணலான்னு. இதனாலயே அவளும் அங்க டெரரா பேச வச்சேன்னு சொல்றான், இந்த மாதிரி மரியாதை இதை வந்து திரும்பவும் செய் இப்படின்னு அவளும் சொல்ல இருக்க. அங்க செக்கிக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல, அவனும் முழிச்சுன்னு இருக்கான், ஆமா இவன் வந்து எதுக்கு இப்படி டெரரா பேச வச்சுன்னு இருக்கா இப்படி நம்ம செக்கி பயந்துன்னு இருக்க. இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.